Hello friends, welcome to my channel. So, nariya per vandha nam video la shorts video da adhigama paathirupinga. Innikku vandha or periya video pannalam appadina indha video na upload pandren. So, nariya per vandha cake eppadi bake pandrathu kaamiye appdin solli nariya per ketirundinga. So, innikku paathina enakku vandha 1 1/2 kg rasamalai cake order kadichirukku. So, adha unga kitta live la share pannikka poren. So, rasamalai cake seiyadhukku vandha namakku vandha vanilla sponge da theva. Vanilla sponge ku vandha first 1 1/2 cup maida eduthukuren. Inga neenga 1 kg cake seiyadha irundha 1 cup maida eduthukonga. So, 1 1/2 cup maida kuda 1 teaspoon alavukku baking powder appra half teaspoon அளவுக்கு baking soda கூடவே வந்து கொஞ்சம் டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்காக உப்பு salt இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜலிச்சு எடுக்கிறதுனால வந்து நம்ம கேக் பேட்டர் வந்து நல்லா fluffy-ஆ வரும் சூப்பரா இருக்கும் டெக்ஸ்சர் பார்க்கிறதுக்கு நம்ம வந்து நல்ல ஜலிச்சு வச்ச மாவு வந்து ஒரு ஸ்பூனால நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே வந்து ஒண்ணா mix ஆகிறதுக்காக இப்போ வந்து நம்ம எக் வந்து பீட் பண்ணப் போறோம் அதுக்கு ப்ளைனான ஒரு பவுல்ல மூணு எக் எடுத்துறோம் சோ நார்மல் சைஸ் எக்கா இருந்தா வந்து நாலு எடுக்கணும் என்னோட நான் எடுத்துக்க எக் வந்து நல்ல பெரிய பெரிய எக்ங்கறனால மூணு எடுத்துக்க So, egg by two, yellow one, and we first tanitani at the clan, tanitani at the yellow wearer bowl of potage clan. Ipa vanda, or 1 1/2 teaspoon alavaka, vanilla essence. Vanilla essence illa aprina, ninga on the milk essence called setikla. Idalna setin alla on the beat panikong, high speed low, 2 minutes and a beat panoni patna, in the man alla mala and the egg white and a pungi on the mari. So, in the pungi on the cup of patna, is the sugar add panaporo. So, we'll pathale terio, nama on the bowl vanda kujirama krama dishna in the mala. பொங்கி வராது சோ அதனால நம்ம யூஸ் பண்ற பவுல் ஆகட்டோ எக் ஆகட்டோ எல்லாமே வந்து நல்ல ட்ரையா இருக்கணும் இப்போ வந்து இங்க 1 1/2 கப் மைதா எடுத்தனால 1 கப் ஆஃப் sugar நம்ம எடுத்த அதே கப்ல 1 கப் sugar எடுத்து நல்ல வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எக் ஒயிட் கூட வந்து இந்த sugar வந்து நல்ல பீட் ஆகணும் sugar வந்து ஒரேடியா போடாம மூணு டைமா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு சேத்தினா சீக்கிரமா வந்து பீட் ஆகி கடச்சிரும் நமக்கு இப்போ நல்ல பீட் ஆயிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த yellow yolk வந்து மஞ்சள் கரு இருக்கலே அது வந்து ஒவ்வொண்ணா வந்து கொஞ்சம் கொஞ்சமா போடணும் ஒரேடியா போடாம 1 by 1 நம்ம போட்டு இதுவும் நல்லா mix பண்ணிரணும் இதையும் சேர்த்து பீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியா வரும் இந்த yellow போட்ட உடனே நல்லா கெட்டியா இருக்கும் சோ உங்களுக்கு நான் பண்ணும்போது நான் பீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க சோ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வரும் இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் oil சேர்த்த போறோம் நான் வந்து இங்க 1/2 கப் ஆஃப் oil சேர்த்தறேன் 1/2 கப் அப்படினா 30 ml கப்ல வந்து 1/2 கப் சேர்த்துக்கிறேன் இதையும் சேதி வந்து ஒரு 1 minute நல்லா வந்து இது பீட் பண்ணி You know? மீடியம் ஸ்பீல் அடிச்சா போதும் சோ இத பீட் பண்ணனால என்ன ஆகும்னா அந்த oil வந்து எல்லா பக்கமும் mix ஆகி இந்த பேட்டர் திக்கா இருந்த பேட்டர் வந்து கொஞ்சமா லூஸ் ஆகும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் பேட்டர் வந்து நம்ம mix பண்ணதுக்கு அப்புறம் dry ingredients எடுத்து வச்சிருந்தோம் இல்ல இந்த மைதா பேக்கிங் பவுடர் எல்லாம் இத வந்து சோ sugar நம்ம எப்படி 1 by 1 3 times ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி 3 times கொஞ்சம் கொஞ்சமா இந்த dry ingredient வந்து இந்த எக் கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் சோ இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி இருந்தாதான் உங்களுக்கு வந்து கேக் நல்லா உப்பி வரும் சோ சைடுல ஃபுல்லா mix பண்ணி ஸ்பாட்சுல வச்சு நல்லா எல்லா பக்கமும் mix பண்ணிரலாம் அப்பதான் கீழே எங்கயாச்சும் வந்து mix ஆகாம இருந்த பேட்டர் எல்லாம் வந்து கரெக்ட்டா mix ஆகும் சோ நான் பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெண்டு டின் எடுத்துர்க்கேன் 1 kg ல ஒரு டின்னும் 1/2 kg காக ஒரு டின்னும் இந்த 1/2 kg கேக் வந்து எனக்கு வீட்டு யூஸ்க்கு தான் 1 kg தான் நான் சேலுக்காக வச்சிருக்கேன் சோ 1 kg வந்து நான் 7 இன்ச்ல பேக் பண்றேன் 1/2 kg வந்து 6 இன்ச்ல பேக் பண்றேன் சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூத் பிக் எடுத்து எல்லா பக்கமும் ஈவன் ஆகுற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஜஸ்ட் வந்து 2-3 டைம்ஸ் டாப் பண்ணி விட்டு அந்த பேட்டரில் இருக்க பப்பிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும் இப்போ வந்து அவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல நான் வந்து ஒரு 35 மினிட்ஸ் நான் பேக் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிடணும் அவனை சோ இப்போ வந்து அவன்ல பேக் ஆயிட்டு இருக்க டைம் வந்து நமக்கு ரசமலாய் சூப்பரா இங்க வந்து மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சோ ரசமலாய் வந்து எப்படி இந்த செய்யணும் அப்படிங்கறது இன்னொரு வீடியோல நான் கண்டிப்பா வந்து அப்லோட் பண்றேன் சோ ரசமலாயில வந்து 2 types பண்ணேன் ஒன்னு வந்து டெக்கரேஷனுக்காக ரவுண்ட் ரவுண்டாவும் அதுக்கப்புறம் ஃபில்லிங்காக சும்மா வந்து தட்டை தட்டை அந்த மாதிரி செஞ்ச ரவுண்ட் ரவுண்டா சோ ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த அளவுக்கு ஃபில்லிங்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு 7-8 ரசமலாய் எடுத்து நல்லா நைஃப்ல இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும் நீங்க வந்து கிளவுஸ் கையில போட்டு அதை கையில கூட நீங்க பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி பொடியானதுக்கு அப்புறம் இது ஒரு ஓரத்துல எடுத்து வச்சிடலாம் இப்ப கேக் வந்து நமக்கு நல்லா பேக் ஆகி வந்துருச்சு பேக் ஆனோடனே பாத்தீங்கன்னா ஒரு 2 hours நல்லா ஆற விட்டுருணும் சோ கேக் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபிளஃபியா வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கு இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு 4 layers கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கேக் உங்களை உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் தெரியும் எந்த அளவுக்கு சூப் ஸ்பாஞ்சியா இருக்குன்னு 4 layers கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் 3 layers கட் பண்ணாலும் கட் பண்ணலாம் பட் நான் எப்பவுமே வந்து 4 layers தான் கட் பண்ணுவேன்
ஸோ கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஐசிங் பண்ண போகிறோம். ஐசிங் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக வந்து நம்மளோட ரசமலையோட மில்க் இருக்கே அதை ஆட் பண்ணிங்கன்னா அந்த விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பேஸில் வந்து கொஞ்சமாக க்ரீம் தடவி மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேக் ஸ்பாஞ்ச் வச்சு ரசமலையோட ரசமலை மில்க் இருக்கு இல்லைங்களா அதையும் கொஞ்சம் மேலால் போர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். இது கூட பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் கனாஷ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நீங்கள் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இந்த ரசமலாய் பீசஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் ஈவனாக எல்லா பக்கமும் வர மாதிரி. ஸோ சேம் ப்ராசஸ் தான் வந்து எல்லா லேயர்ஸ்க்குமே, ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் வச்சு அதுக்கு மேலே வந்து ரசமலாய் மில்க் வச்சு அதுக்கு மேலே க்ரீமு ஃபில்லிங் இதெல்லாம் போட்டு கேக்கை ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி ஐசிங் பண்ணி எடுத்துக்கணும். ஐசிங் பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஈவன் ஆனதுக்கப்புறம் சைட்லேயும் க்ரீம் எல்லாம் தேய்ச்சி விட்டுடணும். ஸோ கேக் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு 1 hour நான் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி க்ரம் கோட் முடிச்சக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா அந்த எங்கேயுமே கேக் வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் அதனால தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு கோயம்புத்தூரில் இந்த மாதிரி கேக்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் பண்ணுற இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சி நம்மக்கிட்ட கேக் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் வந்து கமெண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து காண்டாக்ட் நம்பர் எல்லாம் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. 2 days பிஃபோர் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ரோஸ் நாசில் வச்சு கேக் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுக்கிறேன். டெக்கரேஷன் வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான், நம்மளை எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேக் மேலே வந்து ரசமலாய் எல்லாம் டெக்கரேட் பண்ணி சூப்பராக ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்படி தான் இருந்துச்சு கேக், எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சமாக வந்து நான் பாதாம் வந்து கிரேட் பண்ணி வச்சுருந்தேன், அது வந்து டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதாமும் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறதுக்காக. ஸோ ஃபைனலாக கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணனா, இந்த ரசமலாய் வந்து பார்க்க அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக சில்வர் ஷீட், சுகர் ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்து ஹாப்பி பர்த்டே பாப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே கூட ஸ்டிக்கர் வச்சுட்டு பாப்போன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேக் இப்படி தான் இருந்துச்சு. கேக் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக கேக்கை வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கேக் எல்லாம் பாக்ஸ் பண்ணி, ஸோ கேக் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருந்தனால வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்ல பாக்ஸ் ரெடி பண்ணி சைட்ல ஃபுல்லா பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி கேக் சூப்பரா கஸ்டமர் டெலிவரி பண்ணிட்டேன். கேக் சாப்பிட்டு கஸ்டமர் கூட எனக்கு சூப்பர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, தேங்க்யூ சோ மச். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு எப்பவுமே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.